மும்பை மாநகரம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய நகரம். எப்போதும் பரபரப்பாக இருக்கக்கூடிய அழகிய தொழில் நகரம். சுமார் 4355 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த மாநகரில் 2011 ஆண்டு நிலவரப்படி இங்கு சுமார் 1,84,14,788 மக்கள் வசிக்கிறார்கள். சைலேஷ் கடம், இவர் இந்த மும்பை மாநகரில் உள்ள போய்வாடா போலீஸ் நிலையத்தில் கான்ஸ்டபிளாக வேலை பார்த்து வந்தார். பல மாதங்களுக்கு முன் அவர் அந்த ஏரியாவில் உள்ள ஒரு விதவை பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதனால் அவர் துறை ரீதியாக பணி இடைநீக்கம் செய்யப்பட்டார். இது மட்டுமல்லாமல் போலீஸ் அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆனால் உடனடியாக அவர் ஜாமீனில் வெளியே வந்தார். ஜாமீனில் வெளியே வந்த அவர் சிறிதும் பயம் இல்லாமல் மனசாட்சியே இல்லாமல் வக்ர புத்தியோடு மறுபடியும் அந்த விதவை பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதனால் காவல்துறை கடந்த மாதம் அவரை நிரந்தரமாக பணியிலிருந்து நீக்கியது. இதனால் சைலேஷ் கடம் நிரந்தரமாக வீட்டிற்கு சென்றார். அதன் பிறகும் சைலேஷ் கடம் சும்மா இல்லாமல் மறுபடியும் அந்த விதவை பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். மேலும் அந்த விதவை பெண்ணின் தந்தையிடமும் தகராறு செய்துள்ளார். இது மட்டுமல்லாமல் அந்த விதவை பெண்ணை தனது மனைவி என்று சமூக வலைதளங்களிலும் அவதூறு செய்தியை பரப்பி வந்துள்ளார். இப்படியாக மொத்தம் 5 முறை அந்த விதவை பெண்ணிடம் சில்மிஷம் செய்துள்ளான் இந்த வக்ர புத்தி கொண்ட சைலேஷ் கடம். இதனால் அந்த விதவை பெண் மறுபடியும் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இதனால் போலீஸ் அந்த சைலேஷ் கடமை தற்போது கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின் சிறையில் அடைத்தது. ஏற்கனவே அந்த விதவை பெண்ணிற்கு தொடர்ச்சியாக 4 முறை பாலியல் தொல்லை கொடுத்தும் நீதிமன்றம் அந்த கைவனுக்கு எப்படி ஜாமீன் கொடுத்தது என்று அவ்வூர் மக்கள் அதிருப்தி அடைந்தனர். இந்த விஷயம் குறித்து அந்த பெண்ணின் தந்தை கூறும்போது அந்த சைலேஷ் கடமை போலீஸ் துறையில் இருந்து டிஸ்மிஸ் செய்தும் 4 முறை கைது செய்தும் அவர் திருந்தவில்லை. மேலும் சைலேஷ் கடம் தொடர்ந்து எனது மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வருகிறார். அவரால் எனது மகள் தற்போது தற்கொலை செய்யும் அளவிற்கு சென்று விட்டார். எனவே சைலேஷ் கடம் எங்கள் பகுதிக்குள் நுழையாத வகையில் காவல்துறை தடை விதிக்க வேண்டும். இவ்வாறு அந்த விதவை பெண்ணின் தந்தை பேசினார். இதிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் நன்றாக புரிகிறது. அதாவது காவல்துறையும் நீதித்துறையும் குற்றம் செய்யும் அரசு அதிகாரிகளுக்கு துணை நிற்கிறது. இதுவே பொதுமக்களில் ஒருவன் இந்த பாலியல் தொல்லை கொடுத்திருந்தால் அவனுக்கு ஜாமீன் கொடுக்காமல் சிறையில் தள்ளியிருக்கும் இந்த நீதிமன்றம். ஆனால் ஒரு முறைக்கு 5 முறை ஒரு விதவை பெண்ணிடம் பாலியல் கொடுமை செய்த இந்த அரசு அதிகாரியான சைலேஷ் கடமை நிரந்தரமாக சிறையில் தள்ளாமல் 4 முறை ஜாமீன் கொடுத்துள்ளது கோர்ட். இப்படி செய்ததால்தான் அந்த நபர் மீண்டும் மீண்டும் குற்ற செயலில் ஈடுபட்டு வருகிறார்.